அம்பலாந்த கட்சியில் அவர் வெற்றியை கண்டோம். நாங்கள் மக்களோட மக்களா போராட்டக்காரர்கள் சேர்ந்து இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். நம்முடைய போராட்ட கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். இந்த அவசர சட்டம் ஒன்று கொண்டாந்துக்கிட்டு போராட்ட கைதிகளை நாட்டுக்காக உசுர கொடுத்து நாட்டுக்காக காயப்பட்டு நாட்டுக்காக கண்ணில் போகப்பட்டு எல்லா பாடும் பட்ட நம்மளை சகோதர சகோதரிகளை இவருக்கு வேட்டையாடி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாதுங்க. அதனால நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். ஜனாதிபதி வீடு அவரோட சேலமும் அங்கே போட்டு பப்பாசி காய்த்தவங்களையும் குளிச்சவங்களையும் கட்டில படுத்தவங்களையும் இவங்க தேடிக்கிட்டு அலையிறாங்களாம். அப்போ பாராளுமன்றத்தில் பொறுக்கவங்களும் உடைக்கிறான். அப்போ இந்த பாராளுமன்றத்தில் பொறுக்கிற அடிச்சவங்களையும் கைது செய்ய வேண்டியதானே, அதுதானே நியாயங்க. என்ன இது என்ன சட்டங்க? இதெல்லாம் ஜனநாயகத்துக்காக நாங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஜனநாயகத்துக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து பொதுக்கூட்டம் வைக்கிறது எங்களுக்கு உரிமை இருக்குது. நம்ம நாட்டுக்காக நாட்டில் உள்ள இந்த சூழ்நிலை இந்த பொருளாதாரம் இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நாங்கள் ரோட்டுக்கு அதனால் இந்த போராட்டம் நாட்டை மாற்றங்களை உண்டாக மட்டும் சிஸ்டம்ஸே இது உண்டாக மட்டுமே இந்த போராட்டம் நாங்கள் போனாலும் கூட நம்மளே போராட்டம் மாறாது. நாம நாட்டுக்காக குரல் கொடுக்க ஆயத்தமாக இருக்கும் இந்த போராட்டம்.